வணக்கம் மாணவர்களே, நாங்கள் இன்று தரம் 10 சைவநெறி பாடத்தில் உள்ள ஈழத்து ஆலயங்கள் பற்றி நாங்கள் கற்க உள்ளோம். முதலாவது ஆலயம், கோயில் என்ற சொற்பிரயோகங்களை நாங்கள் பார்ப்போம். ஆலயம் என்ற சொல்லின் பொருள் விளக்கத்தை நாங்கள் பார்ப்போமானால், ஆ சக லயம் என்று பிரிக்கலாம். ஆ என்றால் ஆன்மா எனவும், லயம் என்றால் ஒன்றி திணித்தல் எனவும் பொருள் கொண்டு ஆன்மாக்கள் ஒன்றித்து நிற்கும் இடம் ஆலயம் என்று பொருள் கொள்ளலாம். அதே போல கோயில், கோ சக இல் என்ற பிரித்து, கோ என்றா இறைவன், இல் என்றா இருப்பிடம், இறைவனுக்குரிய இருப்பிடம் கோயில். ஆலய வழிபாட்டின் அவசியத்தை பற்றி ஆன்றோர்கள் மிக அழகாக எடுத்துரைக்கிறார்கள். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. ஆலயம் இல்லாத ஊர் அடவி காடு. கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். இப்படியான ஆண்டோருடைய வாக்குகளின் ஊடாக நாங்கள் ஆலய வழிபாட்டின் அவசியத்தை பற்றி அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆலயம் பக்தியை வளர்க்கும் இடமாக மட்டுமல்லாமல் தொழில் தருகின்ற நிறுவனங்களாகவும் இயங்கியது. சோழர் காலத்திலே ஆலயங்கள் மிக பிரமாண்ட அளவிலேயே கட்டப்பட்டது. அந்த ஆலயங்கள் தொழில் தரும் நிறுவனங்களாக, வங்கிகளாக, பாடசாலைகளாக, கல்வி கூடங்களாக, கலைகள் பண்பாடுகளை வளர்க்கின்ற இடங்களாக மற்றும் வைத்தியசாலைகளாக இயங்கின. தற்போதுள்ள ஆலயங்களில் கூட யாத்திரை செல்லும் அடியார்கள் தங்கி செல்லுகின்ற இடமாக காணப்படுகிறது. இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட மக்கள் ஆலயத்தில் தங்கி இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இயற்கையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆலயத்தில் இருந்து அன்னதான பணிகள் செய்து வருகிறார்கள். ஆலயங்களிலே திருமண மண்டபங்களாக இயங்குகின்றன. தற்காலத்திலேயும் ஆலயங்களில் வந்து திருமணங்கள் நடைபெற்றுவதை நாங்கள் கண்கூடாக பார்த்து கொள்கிறோம். இப்படியாக கலைகள் பண்பாடுகள் வளர்க்கின்ற இடங்களாக ஆலயங்கள் காணப்படுகின்றன. ஆகவே ஆலயங்கள் பக்தியை மட்டும் வளர்க்கும் இடமாக மட்டுமல்லாமல் சமூகத்தோடு ஒன்றித்து தொழில் தருகின்ற நிறுவனங்களாகவும் காணப்படுகின்றன. ஆலய வழிபாட்டின் அவசியங்கள். ஆலய வழிபாட்டின் மூலம் வந்து இறை பக்தி ஏற்படும், சமய நம்பிக்கை வளரும், ஆன்மா ஒன்றித்து நிற்கும், மற்றது நினைத்த காரியம் அடையக்கூடியதாக இருக்கும். எங்களுக்கு ஒரு கஷ்டம் நிலைமை என்று சொன்னால், நாங்கள் இறைவனிடம் சென்றபோது அங்கு உள்ள இறைவனுக்கு நாங்கள் எங்களுடைய நிலைமையை சொல்லும்பொழுது மனம் ஆறுதல் அடையும், மரம் ஒருநிலைப்படும். இவ்வாறாக ஆலயங்கள் சமூகத்தோடு பின்னிப்பிணைந்து காணப்படுகிறது. ஆலய வழிபாட்டின் அவசியம் பற்றி சமய குரவர்களில் ஒருவரான திருநாவுக்கரசர் என அழைக்கப்படும் அப்பர் தன்னுடைய தேவாரத்தில் மிக அழகாக எடுத்து காட்டுகிறார். நிலை பெருமார் எண்ணுதியேல் நெஞ்சே நீ வா, நித்தலும் எம் பிரானுடைய கோயில் புக்கு, புலர்வதன் முன் அலக்கிட்டு மெழுக்கிட்டு பூமாலை புனந்தேத்தி புகழ்ந்து பாடி என்று அழகாக எடுத்து காட்டுகிறார். இதன் மூலம் நாங்கள் அறிந்து கொள்வது என்னவென்றால், சமயகுரவர்கள் ஆலய வழிபாட்டின் அவசியத்தை எடுத்து காட்டியிருக்கிறார்கள். அவர்கள் அதன்படி வாழ்ந்திருக்கிறார்கள், அதனால் இறையருளை பெற்றார்கள். அதே மாதிரி நாங்களும் ஆலய வழிபாட்டின் அவசியத்தை அறிந்து அவர்கள் வழி பின்பற்றி வாழ்ந்தால் எமக்கும் நிச்சயம் இறைவனுடைய அருள் முத்தி கிடைக்கும். ஆலயங்கள் ஆன்மீகத்தை வளர்க்கும் இடமாக மட்டுமன்றி சமூக தொடர்புகளையும் கொண்ட நிறுவனங்களாக விளங்குகின்றது. அறநெறிகளை போதிக்கின்ற பணிகளை இந்த ஆலயம் செய்கின்றது. தற்போதுள்ள ஆலயங்களை பார்த்தோம் என்றால் அறநெறி பாடசாலைகள் ஆலயத்தை அண்மித்து காணப்படுகின்றது. இல்லாட்டி ஆலயத்தின் வளாகத்துக்குள்ளேயே அறநெறி பாடசாலைகள் அறத்தை போதிக்கின்ற இடங்களாக காணப்படுகின்றது. பாரம்பரிய பண்பாடுகள் கலைகளை வளர்க்கின்ற இடமாக காணப்படுகிறது. பண்ணிசைகள், கதாபிரசங்கங்கள், நடனங்கள்,
நாடகங்கள், சமயம் தொடர்பான நாடகங்கள் போன்றவற்றை கற்பிக்கின்ற இடமாக ஆலயம் காணப்படுகின்றது. மக்களுக்கு உணவளிக்கின்ற அன்னதான பணிகளை செய்து வருகின்றது. கடந்த காலங்களில் யுத்தங்களால், இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆலய நிர்வாகம் அந்த இடப்பெயர்வு போது மக்களுக்கு அன்னதானங்களை வழங்கி வந்தது. இயற்கை அனர்த்தங்களிலிருந்து தஞ்சமடைந்து மக்கள் ஆலயத்தில் தங்கினார்கள். தலயாத்திரிகர்கள் தங்கி செல்லுகின்ற இடமாக ஆலயம் காணப்படுகிறது. அதாவது கதிர்காமம் போன்ற தலயாத்திரை தலங்களுக்கு செல்லும் அடியார்கள் செல்லுகின்ற வழியில் உள்ள தலங்களுக்கு தங்கி இளைப்பாறி செல்லுகின்ற இடமாக விளங்கியது. திருமணம் நடைபெறுகின்ற மண்டபங்களாக காணப்படுகின்றது. தற்போது ஆலயங்கள் திருமண மண்டபங்கள் காணப்படுகின்றது. ஆலயங்களை ஒட்டிய திருமண மண்டபங்கள் கட்டப்பட்டு திருமணங்கள் இடம்பெறுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அரசனுடைய முடியாட்சி, பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் என்பன ஆலயங்களில்தான் அந்த காலத்தில் இடம்பெற்றது. சோழர் காலத்தில் உள்ள ஆலயங்கள் வந்து பண்டக சாலைகளாக, அதாவது களஞ்சிய சாலைகளாக, தொழில் தருகின்ற நிறுவனங்களாக, அதாவது தொழில் வழங்கும் நிறுவனங்களாக செயற்பட்டது. வங்கிகளாக, கல்வி கூடங்களாக, சொற்பொழிவுகள் நடைபெறுகின்ற இடங்களாக, பிரசங்கங்கள் இடம்பெறுகின்ற இடங்களாக மக்களுக்கு வழங்கி வந்தது ஆலயங்கள். அந்த வகையில் சோழர் காலத்திலேயே தஞ்சை பெருவுடையார் என்னும் ஆலயம் இதற்கு உதாரணமாக நாங்கள் எடுத்து சொல்லலாம். இதன் மூலம் ஆலயங்கள் ஆன்மீகத்தை வளர்க்கும் இடமாக மட்டுமன்றி சமூக தொடர்புகளை ஏற்படுத்துகின்ற இடமாகவும் காணப்படுகின்றது. ஆலய வழிபாட்டின் மூலம் மனம் ஒரு நிலைப்படும், மனம் அமைதி பெறும், வாழ்வு வளம் பெறும், ஆன்மா ஈடேற்றமடையும், இறை பக்தி மேலோங்கும். பஞ்சமா பாதகங்கள் ஆன கொலை, களவு, கள்ளுண்ணல், காமம், சூதாடு பஞ்சமா பாதகங்களை விலக்கி வாழ வழிகாட்ட ஆலய வழிபாடு மிகவும் முக்கியமானதாக காணப்படுகிறது. அடுத்ததாக நாங்கள் இந்த தரம் 10 வகுப்பில் உள்ள ஈழத்து ஆலயங்கள் என்ற வகையில் நாங்கள் பார்க்க போகின்றோம். தேர்ச்சி, ஈழத்து சைவ மரபுகளையும் தாற்பரியங்களை மறைந்து அதனை பேணி காக்க வேண்டும் என்னும் மனப்பாங்கினை வளர்த்து கொள்வர். தேர்ச்சி மட்டம் பார்க்கும்போது ஈழத்து சைவ ஆலயங்களையும் அவற்றின் சிறப்பம்சங்களையும் விவரிப்பர். கற்றல் பேறுகளை பார்ப்போம். இலங்கையில் உள்ள கோயில்களை ஆதாரங்கள் மூலம் இனங்கண்டு முன்வைப்பர். தரப்பட்ட கோயில்களின் வரலாற்று தொன்மை, பண்பாடு தொடர்பான விடயங்களை தேடி தொகுப்பர். மேற்படி கோயில்கள் பற்றிய தகவல்களை பாதுகாக்கக்கூடிய வழிமுறைகளை கண்டறிந்து அவற்றை பாதுகாக்க முன்வருவர். ஆலயம் புனிதமான இடம் என்பதை உணர்ந்து பக்தியுடன் ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளுவர். விசேட உற்சவங்களில் பங்கு கொள்வர். ஆலயத்தின் தீர்த்த சிறப்புகளை அறிந்து பயன்பெறுவர். ஆலயத்தில் இடம்பெறும் பூசை சடங்கு முறையினை அறிந்து போற்றுவர். தலயாத்திரை மேற்கொள்ள முன்வருவர். ஆலயத்தின் சமூக சேவைகளில் பங்கு கொள்வர். அவற்றுக்கு மதிப்பளிப்பர். ஆலயங்கள் தொடர்பான தகவல்களை திரட்டி தொகுத்து மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வர். செயற்பாடு, கழுதவளை பிள்ளையார், கொக்கட்டிச்சோலை தாந்தோன்றீஸ்வரம், நல்லூர் கந்தசுவாமி, நைனை நாகபூசணியம்மன், புன்னச்சோலை ஸ்ரீ பத்திரகாளியம்மன் ஆலயங்கள் பற்றி அறிவோம். முதலாவதாக கழுதாவளை பிள்ளையார் ஆலயத்தை பற்றி பார்ப்போம். கழுதாவளை பிள்ளையார் ஆலயம் இலங்கையின் கிழக்கு பகுதியில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் வெற்றிலையின் விளைநிலம் என அழைக்கப்படும் கழுதாவளை என்னும் ஊரில் அமைந்துள்ளது.
மூர்த்தி தல தீர்த்த சிறப்புகளை கொண்டிருந்த இவ்வாலயம் ஏறத்தாழ 300 ஆண்டுகளுக்கு மேற்பட்டதாக கூறப்படுகிறது. கழுதாவள பிள்ளையார் கோயிலின் தோற்றத்தை பற்றி நாங்கள் பார்க்கும்போது கழுதாவள பிள்ளையார் ஆலய வரலாற்றை அறிவதற்கு கழுதுவாலய கல்வெட்டு மூலம் நாங்கள் அறிந்து கொள்ளலாம். இந்த கழுதுவாலய கல்வெட்டு கூறுவது வேடுவத் தலைவனான கழுவன் வழிபட்ட இடம் கழுதுவாலயம். அதாவது இந்த கழுதுவாலயம் இப்போது இருக்கின்ற பகுதி முன்னர் அடர்ந்த வனப்பகுதியாக காணப்பட்டது. வேடுவர் தலைவன் கழுவன் அந்த வனப்பகுதியில் வேட்டையாடுவதற்காக செல்கிறார். இப்போது கழுதாவள பிள்ளையார் இருக்கிற ஆலயத்தில் அவன் தான் எண்ணி வந்த காரியம் நிறைவேறுவதற்காக இறைவனை நினைத்து அவர் வெற்றிலை சடங்கு செய்கிறார். வெற்றிலை சடங்குன்றா பிள்ளைகளே, வெற்றிலை கொண்டு செய்யப்படுகின்ற சடங்கு. வெற்றிலை சடங்கு செய்த பின் அவருடைய காரியம் நிறைவேறுகிறது. இறையருளையும் அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். அதனால் வேடுவத் தலைவன் கழுவன் வழிபட்ட இடம் கழுதுவாலயம். அது இப்போது சொல்மருவி கழுதாவளை என்று சொல்லப்படுகிறது. இன்னும் ஒரு ஐதீக கதை ஒன்று உள்ளது. கதிர்காமத்துக்கு செல்லும் யாத்திரிகர்கள் தங்கி செல்லுகின்ற புனித இடம் கழுதுவாலயம். இப்போது இருக்கிற கழுதாவள பிள்ளையார் கோயிலுக்கு வழியாக செல்லும் பொழுது இலிங்கதாரிகள் நிலத்துக்கு மேலே இலிங்கத்தை வைக்க முயன்றபோது அந்த இலிங்கம் நிலத்தின் ஊடாக நோக்கி பரவி காணப்பட்டது. நிலத்திலிருந்து எடுக்க முடியாமல் இலிங்கதாரிகள் வியப்புற்று இருந்த வேளையில் அடியவர்கள் இந்த செய்தி அறிந்து ஒன்று கூடி அதனை கொத்துப்பந்தலிட்டு வழிபட்டார்கள். இந்த செய்தியை கேட்ட மணியாள் பூபால வன்னிமி என்பவர் உடனே தன்னுடைய பரிவாரங்களுடன் அந்த இடத்துக்கு வருகிறார். இலிங்கம் பரவியதை பார்த்து இது பிள்ளையாரின் அம்சமாக காணப்படுகிறவடிக்கின்றால் கழுதாவளை பிள்ளையாராக, கழுதாவளை சுயம்புலிங்க பிள்ளையாராக வழிபடுமாறு மக்களை வேண்டுகிறார். அன்றிலிருந்து அவ்வாலயம் கழுதாவளை சுயம்புலிங்க பிள்ளையார் ஆலயமாக வழிபடத் தொடங்கினார்கள். ஆலய அமைப்பும் கலைமரபும் பார்க்கின்ற பொழுது மூர்த்தி தல தீர்த்த சிறப்புகளை கொண்டு விளங்கினாலும் இந்த ஆலயம் மடாலயமாகவே காணப்படுகிறது. கருவறையில் சுயம்புலிங்க பிள்ளையார் அருளாட்சி செய்கிறார். சுயம்புலிங்க பிள்ளையாருக்கு பீடம் அமைத்து தாமிர விக்கிரகம் அமைத்து தற்போது வழிபடப்பட்டு வருகின்றது. கலை அம்சங்கள் நிறைந்த ஆலயமாக இந்த ஆலயம் காணப்படுகிறது. ஆலயத்தின் பிரதான வாயிலின் மேற்கு பிரகாரத்தை பார்க்கும் பொழுது விக்கிரகங்கள், அதாவது புராண கதைகளை சித்தரிக்கின்ற விக்கிரகங்கள் அங்கு காணப்படுகின்றன. ஆலயத்தின் பிரதான வாயிலின் மேற்கு பிரகாரத்தை பார்க்கும் பொழுது புராண கதைகளை சித்தரிக்கின்ற சிற்பங்கள் காணப்படுகின்றன. இந்த சிற்பங்கள் வந்து சிவன் மீனாட்சி திருமணம், சுந்தரர் சேரமான் வரலாறு, அவ்வை பிராட்டியர், சமயகுரவர்கள் போன்றோர்களது சிற்பங்கள் தத்ரூபமாக செதுக்கப்பட்டுள்ளது. ஆலயத்தின் பூசை விழாக்களை நோக்கும் பொழுது நித்திய பூசை, நைமித்திய பூசை, காமிக பூசை என்பன கிரமமாக நடைபெற்று வருகின்றன. காமிக பூசைகளை பார்க்கும் பொழுது அந்த ஆலயத்திலேயே, கழுதாவள பிள்ளையார் ஆலயத்திலேயே குத்து விளக்குகள் என்பன நேர்த்திக்கடனாக செலுத்துவார்கள் அடியார்கள். தான் நினைத்த நேர்த்தி காரியம் நிறைவேறியதும் அவர்கள் 108 சங்குகளை கொண்ட சங்காபிஷேகம், 108 சங்குகளை கொண்ட சங்காபிஷேகம், உருத்திராபிஷேகம் என்பன மேற்கொள்வார்கள். இவ்வாலயத்தின் வருடாந்த மகோத்சவம் ஆனி உத்திரத்தை தீர்த்த நாளாக கொண்டு 10 நாட்கள் இடம்பெறுகின்றது. இவ்வாலயத்தின் தலைவிருட்சம் வில்வமரம் ஆகும். கழுதாவள பிள்ளையார் ஆலயத்தில் கலை அம்சங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது சிற்பங்கள், ஓவியங்கள் என்று பல வகையில் அந்த ஆலயத்திலே அழகு செய்கின்றன. சிற்பங்களை பார்த்தோம்னு சொன்னால் கழுதாவள பிள்ளையார் ஆலயத்தில் திருக்கதவுக்கு மேலுள்ள சுவரில் புராண கதைகளை விளக்குகின்ற சிற்பங்கள் அதிகமாக காணப்படுகின்றன. சிவன், பார்வதி, விநாயகர், முருகன், நாரதர்,
சமயபுரவர் போன்ற ஒரு சிற்பங்கள் அழகு செய்து கொண்டிருக்கின்றன. சுற்றுப்பிரகார சுவர்களிலும் ஆலயத்தின் மேற்பக்க தளத்திலும் புராண கதைகளை விளக்குகின்ற ஓவியங்கள் சிற்பங்கள் காணப்படுகின்றன. சிறப்பாக சிவன் மீனாட்சி திருக்கல்யாணம், சிவனது திருக்கயிலாய காட்சி, மாம்பழக்கதை, சிவன் விட்டுக்கு மண் சுமந்த கதை என்பன தத்ரூபமாக சிற்பங்களாக வடிக்கப்பட்டுள்ளது. அதேபோல சோடச கணபதியின் 16 வகையான மூர்த்தங்கள் சிற்பங்களாக காணப்படுகின்றன. இது அந்த ஆலயத்துக்கு விசேட அம்சமாக காணப்படுகிறது. மிக அதிக கலை பொக்கிஷங்கள் கொண்ட ஆலயமாக கழுதாவளை பிள்ளையார் ஆலயம் விளங்குகின்றது. இந்த ஆலயத்தின் சிறப்புகள் என்னவென்று சொன்னால், பல்லின மக்களாலும் இலங்கையில் வாழுகின்ற பல்லின மக்களும் அங்கு நேர்த்தி வைத்து அந்த ஆலயத்துக்கு நேர்த்தி கடனை செலுத்துவார்கள். அந்த கழுதாவள பிள்ளையாருடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், பேசாத பிள்ளையை பேச வைத்தார் என்று, காது கேளாத பிள்ளையை காது கேட்க வைத்தார் என்று, நடவாத பிள்ளைகளை நடக்க வைத்தார் என்று சொல்லி அந்த கழுதாவளை சிவம்புலிங்க பிள்ளையாருக்கு சிறப்பு உண்டு. இதனாலே இலங்கையில் வாழுகின்ற எல்லா இன மக்களும் நேர்த்தி வைத்து அந்த நேர்த்தி கடனை செலுத்துகின்ற காட்சி கண்கூடாக தெரிகிறது. சரி பிள்ளைகளே, இனி மதிப்பீட்டு வினாக்களுக்கு நாங்கள் வருவோம். கிழக்கிலங்கையில் சுயம்புலிங்க பிள்ளையார் என போற்றி வழிபடும் தலம் எது? விடை, கழுதாவளை சுயம்புலிங்க பிள்ளையார் ஆலயம். கழுதாவளை பிள்ளையார் ஆலய வரலாற்றை எவ்வாறு அறியலாம்? கழுதேவாலய கல்வெட்டு மூலம் அறியலாம். கழுதாவளை பிள்ளையார் ஆலய தலவிருட்சம் எது? வில்வமரம். கழுதாவளை பிள்ளையார் ஆலய வரலாற்றுடன் தொடர்புடைய கதை ஒன்றினை எழுதுக. அதாவது, கதிர்காம திருத்தலத்துக்கு செல்லும் லிங்கதாரிகள் இந்த ஆலயத்தில் தங்கி செல்லும் பொழுது லிங்கத்தை நிலத்துக்கு மேலே உயர்த்தி வைக்க முயன்ற பொழுது லிங்கம் நிலத்தை நோக்கி வளர்ந்து பரவியது. அதை எடுக்க இயலாத லிங்கதாரிகள் வியப்புற்று நின்ற வேளையில் அடியவர்கள் ஒன்று கூடி கொத்துப்பந்தலிட்டு வழிபட்டார்கள். இதனை அறிந்த மணியாள் பூபால வன்மி என்பவர் அது உடனே தன்னுடைய பரிவாரங்களுடன் குறித்த இடத்துக்கு வந்து, இது பிள்ளையாரின் அம்சமாக காணப்படுகின்றபடியால் அதை சுயம்புலிங்க பிள்ளையாராக வழிபடுமாறு மக்களை வேண்டினர். அன்றிலிருந்து அது சுயம்புலிங்க பிள்ளையார் ஆலயமாக வழிபட்டு வருகின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகின்ற ஆலயம் கொக்கட்டிச்சோலை தான்தோன்றீஸ்வரர். தான்தோன்றீஸ்வரம் என்றால் என்ன? அதாவது, இறைவன் தாமாகவே விரும்பி உறைந்து அருளாட்சி செய்கின்ற இடம். மனித ஒளியின்றி, மனித செயற்பாடின்றி இறைவன் தாமாகவே விரும்பி உறைந்த இடம் தான்தோன்றீஸ்வரம். இலங்கையில் பிரசித்தி பெற்ற தான்தோன்றீஸ்வரங்கள் இரண்டு இருக்குது. ஒன்று கொக்கட்டிச்சோலை தான்தோன்றீஸ்வரம், இரண்டாவது ஒட்டு சுட்டான் தான்தோன்றீஸ்வரம். ஒட்டு சுட்டான் தான்தோன்றீஸ்வரம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் அமைந்துள்ளது. கொக்கட்டிச்சோலை தான்தோன்றீஸ்வரம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அமைந்துள்ளது. அப்போ கொக்கட்டிச்சோலை தான்தோன்றீஸ்வரம் மட்டக்களப்பு நகரிலிருந்து தெற்கே மண்முனை வழியூடாக 13 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. அடுத்து, இந்த ஆலயத்தின் தோற்றம் பற்றி மட்டக்களப்பு மான்மியம் கூறுவது என்னவென்றால், மட்டக்களப்பு மண்முனையை ஆண்டு வந்த உலகநாச்சி என்பவர் இந்த ஆலயம் தொடர்புடையதாக காணப்படுகிறது. கொக்கட்டி மரங்கள் நிறைந்த இந்த ஆலயத்தில் வேடுவர்கள் தேன் எடுப்பதற்காக இந்த இடத்துக்கு வருகிறார்கள். வேடன் கொக்கட்டி மரத்தில் தேன் இருப்பதைக் கண்டு கொக்கட்டி மரத்தை வெட்டுகிறான். வெட்டும் பொழுது அந்த வெட்டிய இடத்தில் இருந்து இரத்தம் வடிகின்றது. அதை கண்ட வேடுவன் பதபதைத்து உலகநாச்சியாரிடம்
தெரிவிக்கிறார். உலகநாச்சியார் தன் பரிவாரங்களுடன் வந்து பார்க்கிறார். பார்த்தபொழுது குக்கட்டி மரத்துக்கு அடியில் சிவலிங்கம் இருப்பதை உணர்ந்து அந்த ஆலயத்தை அவர் அமைத்தார். அந்த ஆலயத்துக்கு திருப்பணியை தர்மசிங்கர் என்பவர் உதவி புரிந்தார். இந்த குக்கட்டி சோலை தான் தோன்றி சிரத்தை பற்றிய இன்னும் ஒரு ஐதீக கதை உண்டு. அதாவது கதிர்காம திருத்தலத்துக்கு பாத யாத்திரையாக செல்லுகின்ற வழியில் தான் இந்த குக்கட்டிச்சோலை தாந்தோன்றி சிரம் அமைந்துள்ளது. இந்தியாவிலிருந்து வந்த சித்தர்கள் இருவர் கதிர்காமத்துக்கு திருத்தல யாத்திரை செல்லும் பொழுது முத்துலிங்கர் கொக்கட்டியார் என்ற இரு சித்தர்கள் இந்த இடத்தில் தங்கி சென்றார்கள். தங்கி செல்லும் பொழுது கொக்கட்டியார் என்பவர் அந்த இடத்திலேயே சமாதி அடைந்தார். சமாதி அடைந்த இடத்தில் ஒரு சிவலிங்கம் காட்சி அளித்தது. இதை கதிர்காம திருத்தலத்துக்கு சென்ற செட்டியார் என்பவரின் சொப்பனத்தின் அதாவது கனவின் மூலம் அறிந்து வந்து குறித்த இடத்துக்கு வந்து பார்த்த பொழுது கொக்கட்டி மரத்துக்கு அடியில் சிவலிங்கம் இருப்பதை கண்டார். அதை கொக்கட்டி மரம் மறைத்து வளர்ந்திருந்ததையும் உணர்ந்த உடனே அந்த சிவலிங்கத்துக்கு கோயில் எழுப்பி திருப்பணி செய்ததாக இன்னும் ஒரு ஐதீக கதையை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக கொக்கட்டி சோலை தாந்தோன்றி சிறர் சோழ மன்னர்களின் ஆதரவு, குளக்கோட்டன், கலிங்கமாகனின் திருப்பணிகள், கண்டி மன்னர்களான விமல தர்ம சூரியன், ராஜசிங்கன் போன்றோர் ஆதரவு வழங்கினர். மன்னர்களின் பணிகளும் பங்களிப்புகளும் ஆதரவும் பெற்ற கோயில்கள் கொக்கட்டிச்சோலை தேசத்து கோயில்களில் ஒன்றாக விளங்குகின்றது. இந்த தேசத்து கோயில் என்பது பொதுவாக தேசத்தில் உள்ள அனைவருக்கும் பொதுவானது என்பது பொருள். இந்த கொக்கட்டிச்சோலை தாந்தோன்றீஸ்வரத்தில் வீற்றிருந்து அருள் பாலிக்கும் இறைவனின் பெயர் தாந்தோன்றீஸ்வரர். இறைவி பார்வதி அம்மையார். தலவிருட்சம் கொக்கட்டி மரம். இவ்வாலயத்தின் பூசை விழாக்களை நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த ஆலயத்தில் மூன்று வேளைகள் பூசைகள் இடம்பெறுகின்றன. இந்த ஆலயத்தில் பூசை செய்பவர்கள் வீராகம முறைப்படி பூசை செய்பவர்களை சங்கமர் என்னும் வீர சைவ குருமர் இந்த ஆலயத்தில் பூசை செய்வார்கள். பரம்பரை பரம்பரையாக அவர்கள்தான் அங்கு பூசைகளை நடத்தி வருகிறார்கள். ஆலயத்தின் பரிபாலகரை நாங்கள் வண்ணக்கர் என்று அழைப்போம். இந்த ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவம் ஆவணி மாத வளர்புரை முதலாம் நாள் கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 15 நாட்கள் இடம்பெறும். 15வது நாள் தேர் திருவிழா இடம்பெறும். தேர் திருவிழா இரவு அன்று விசேடமாக இரண்டு அம்சங்கள் உண்டு. ஒன்று திருச்சூகர வேட்டை இடம்பெறும். இரண்டாவது குடுக்கை கூறுதல் நிகழ்வு இடம்பெறும். திருச்சூகர வேட்டை, சூகரம் என்றால் பன்றி, பன்றியை வேட்டையாடுதல். குடுக்கை கூறுதல் என்று சொன்னால் திருவிழா காலங்களில் பங்கேற்ற அனைத்து அடியார்களையும் கௌரவிக்கும் முகமாக இடம்பெறுகின்ற நிகழ்வாகும். இது தேர் திருவிழா அன்று இரவு இடம்பெறும். இந்த ஆலயத்தின் சிறப்புகளை நாங்கள் தொகுத்து பார்க்கும் பொழுது தேசத்து கோயில்களில் ஒன்று, அதாவது திருப்பட கோயில்களில் ஒன்றாக கொள்ளலாம். இலங்கையிலே மிகவும் உயரமான குடித்தம்பம் உள்ள ஆலயம் என்று சொன்னால் அது கொக்கட்டிச்சோலை தாந்தோன்றி சிறந்தான். 60 அடி உயரம் கொன்ற கொடித்தம்பம் அங்கு காணப்படுகிறது. அங்கு காணப்படுகின்ற கல் நந்தி காணப்படுகிறது. அந்த கல் நந்தியை பற்றியான ஒரு கதை உண்டு. அதாவது போர்த்துக்கேய தளபதியான அசலிடோ என்பவன் அந்த போர்த்துக்கேய காலங்களில் இந்த ஆலயத்தையும் இடித்தளிக்க வந்தான். வரும்பொழுது ஆலய பூசகரிடம் அந்த நந்தியை பார்த்து இந்த நந்தி புல்லு தின்னுமா என்று ஏளனமாக கேட்டான். கேட்டதும் அந்த கல் நந்தி உயிர் பெற்று எழுந்து புல் தின்று சாணி போட்டு அந்த அசலிடோ என்ற போர்த்துக்கிய தளபதியை துரத்தியதாக வரலாறு உண்டு. போர்த்துக்கிய தளபதி போனது போனதுதான், திரும்ப இந்த கோயில் பக்கம் வரவே இல்லை. மட்டக்களப்பிலே தேரோட்டம் என்று சொல்லப்படுகின்ற சிறப்பு இந்த ஆலயத்துக்குத்தான் உண்டு. இப்போது பல ஆலயங்களில் தேர் பலம் வந்தாலும் முன்னைய காலத்தில் தேர் ஓடியது என்று சொன்னால் அது கொக்கட்டிச்சோலை தாந்தோன்றி சிறந்தான்.
அதனால் தேரோட்டம் அந்த சிறப்பு அந்த ஆலயத்துக்கு உண்டு. பிள்ளைகளே, கடந்த காலம் காப்போதா சாதாரண பரீட்சைக்கு வந்த வினாக்களை நாங்கள் பார்க்கும் பொழுது 2016 வந்த கேள்வி, கொக்கட்டி சோலை தாந்தோன்றி சிற கோயில் பூசகரை எவ்வாறு அழைப்பர்? சங்கமர். ரைட். 2018 வந்த கேள்வி, கொக்கட்டி சோலை தாந்தோன்றி சிறத்தில் குடுக்கை கூறும் கல்வெட்டு வாசிக்கப்படுவதன் நோக்கம் யாது? விடை, திருவிழாவில் பங்கேற்ற அனைத்து அடியார்களையும் கௌரவிக்கும் முகமாக இடம்பெறுகின்ற நிகழ்வாகும். மதிப்பிட்ட வினாக்கள் நாங்கள் கொஞ்சம் பார்ப்போம். முதலாவது, கொக்கட்டி சோலை தாந்தோன்றி சிற ஆலய இறைவன் இறைவி பெயர்களை குறிப்பிடுக. இறைவன் தான் தோன்றி சிறர், இறைவி பார்வதி அம்மையார். இந்த ஆலயத்தின் திருச்சூகர வேட்டை நடைபெறும் தினம் எது? விடை, தேர் திருவிழா. ரைட். வண்ணக்கர் சங்கமர் எனப்படுவோர் யாவர்? வண்ணக்கர் என்றால் கோயில் பரிபாலகரை குறிக்கும். சங்கமர் என்பது ஆலயத்தில் பூசை நிகழ்த்துபவரை சங்கமர் என்று அழைக்கப்படும். கொக்கட்டிச்சோலை ஆலயத்துக்கு திருப்பணி செய்த மன்னர்களை குறிப்பிடுக. குளக்கோட்டன், கலிங்கமாகன், விமல தர்மசூதியன். ரைட். அடுத்ததாக நாங்கள் நல்லூர் கந்தசுவாமி கோயிலை பற்றி பார்ப்போம். நல்லூர் கந்தசுவாமி கோயில் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ளது. நாங்கள் இந்த ஆலயத்தை அலங்கார கந்தன் என்று சொல்லுவோம். கற்பூர கந்தன் கதிர்காமம் என்றும், அன்னதான கந்தன் செல்வச்சன்னதி என்றும், அபிஷேக கந்தன் மாவட்டபுரம் என்றும், அலங்கார கந்தன் நல்லூர் கந்தன் என்றும் சொல்லுவோம். நல்லூர் கந்தசுவாமி கோயில் அறிமுகமும் அமைவிடமும் ஆரிய சக்கரவர்த்திகளின் வழிபாட்டுக்குரிய கோயிலாக நல்லூர் காணப்படுகின்றது. யாழ்ப்பாண நகரிலிருந்து கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. ஆலய வரலாறை நாங்கள் பார்க்கும் பொழுது ஆலய வரலாறை பற்றி அறியும் நூல்களாக கைலாய மாலை, யாழ்ப்பாணம் வைபவ மாலையை குறிப்பிடலாம். கோட்டை ராட்சியத்தை ஆண்ட 6ம் பராக்கிரமபாகுவின் மகன் செண்பகப்பெருமான் யாழ்ப்பாண ராஜ்யத்தை கைப்பற்றி நல்லூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த பொழுது அவன் நல்லூர் ஆலயத்தை கட்டினான். சிங்கப்பரராசசேகரன் காலத்தில் இந்த ஆலயம் மேலும் சிறப்பு பெற்றது. சிங்கப்பரராசசேகரன் என்ன செய்தான்? நல்லூர் ஆலயத்தை நடுநாயகமாக வைத்து 4 திசைகளிலும் 4 கோயில்களை கட்டினான். வடக்கு பக்கம் சட்டநாதர் கோயில், கிழக்கு பக்கம் வெயிலுகந்த விநாயகர் ஆலயம், தெற்கு பக்கம் கைலாசநாதர், மேற்கு பக்கம் வீரமகாளி அம்மன் கோயிலை கட்டினான். கட்டியதோடு மட்டுமல்லாமல் அருகில் ஒரு ஏரியை அமைத்தான். ஏரியை அமைத்து யமுனா நதியின் ஏரியிலிருந்து புனித தீர்த்தத்தை கொணர்வித்து அந்த ஏரியில் கலந்தான். கலந்தவுடன் அந்த ஏரிக்கு பெயர் யமுனா ஏரி என்று பெயரிட்டான். தற்போது அப்பெயர் மருவி யமுனாரி என்று சொல்லப்படுகின்றது. 16ம் நூற்றாண்டில் போர்த்துக்கேயரால் இவ்வாலயம் அழிக்கப்பட்டது. உள்ளாந்தர் காலத்தில் ரகுநாத மாப்பாண முதலியார் என்பவர் அரச உத்தியோகத்தராக இருந்த அப்போது அரசாங்கத்திடமிருந்து நிலத்தை பெற்று அவர் புதிதாக ஆலயத்தை நிர்மாணித்தார். மன்னர்களால் போற்றப்பட்டு வந்த விக்கிரகத்துக்கு பதிலாக வேல் பிரதிஷ்ட செய்து ஆலயத்தை கட்டி எழுப்பினர். இந்த ஆலயத்தில் ஈழத்து சித்தர்களான செல்லப்பா சுவாமி, யோக சுவாமிகள் தரிசனம் செய்து நடமாடியமை குறிப்பிடத்தக்கது. தேரடியில் தேசிக நிற்கின்றேன், தேரடா பெற்றென்று என்ற வசனங்கள் எல்லாம் நல்லூர் தேரடியைத்தான் குறிப்பிடப்படுகின்றது. ஆலய அமைப்பை நாங்கள் நோக்கும் பொழுது மூல விக்கிரகத்தில் தங்கவேல் காணப்படுகிறது. வடக்கு, கிழக்கு, தெற்கு திசைகளில் ராஜகோபுரங்கள் காணப்படுகிறது. வடக்கு ராஜகோபுரத்துக்கு பெயர் குபீர வாசல் என்றும், தெற்கு ராஜகோபுரத்துக்கு பெயர் சண்முக வாசல் என்றும் அழைக்கப்படும். இந்த சண்முக வாசலை கிளிக்கோபுரம் என்றும் அழைப்பார்கள். ஆலயத்தின் தென்புறத்தில் நாங்கள் பார்த்தோம் என்றால் அழகிய தீர்த்தக்கேணி ஒன்று காணப்படும். அடுத்ததாக பூசை விழாக்களை நாங்கள் நோக்கும் பொழுது
இந்த ஆலயத்தில் நித்திய நைமித்திய பூசைகள் காலம் தவறாது நடைபெறுகின்றது. குறிப்பிடத்தக்க விடயமாகும். வருடாந்த மகோற்சவம் ஆடி அமாவாசை கழித்து ஆறாம் நாள் கொடியேறி ஆவணி அமாவாசையன்று தீர்த்தம் வரும் வகையில் 25 நாட்கள் இடம்பெறும். இந்த திருவிழாவில் மஞ்சம், கைலாச வாகனம், சப்பரம், வேல் விமானம், ஆட்டுக்கடா வாகனம் என்று பல வாகனங்களில் இறைவன் அருளாட்சி புரிகின்றார். காப்போத்த சாதாரண பரீட்சைக்கு வந்த கடந்த கால வினாக்களை நாங்கள் நோக்கும் பொழுது 2018 ஆண்டு நல்லூர் கந்த சுவாமி ஆலய வரலாற்றினை சுருக்கமாக விளக்குக என்று சொல்லி 5 புள்ளிக்கு வினா வந்துள்ளது. இதுக்குரிய விடை, கோட்டை ராஜ்யத்தை கைப்பற்றி ஆண்ட 6 பராக்கிரம பாகுவின் மகன் செண்பக பெருமான் யாழ்ப்பாண ராஜ்யத்தை கைப்பற்றி நல்லூரை தலைநகராக கொண்டு இந்த ஆலயத்தை அமைப்பித்தான். சிங்க பெருரசரன் காலத்தில் மேலும் இவ்வாலயம் சிறப்பு பெற்றது. அதாவது நல்லூரை நடுநாயகமாக கொண்டு வடக்கில் சட்டநாதர் கோயிலையும், கிழக்கில் வெயிலூந்த பிள்ளையார் ஆலயத்தையும், தெற்கில் கைலாசநாதர் கோயிலையும், மேற்கில் வீரமகாளி அம்மன் கோயிலையும் அமைத்து அருகில் ஒரு ஏரியையும் அமைத்தான். அந்த ஏரிக்கு யமுனா ஏரி என்று பெயரை சூட்டினான். மதிப்பீட்டு வினாக்கள் நாங்கள் பார்க்கும் பொழுது, முதலாவது, நல்லூர் கந்தசாமி ஆலயத்தின் மூலமூர்த்தியாக விளங்குவது எது? வேல். சரி, போர்த்துக்கியரால் அழிவுற்ற ஆலயத்தை மீண்டும் புதிதாக கட்டியவர் யார்? ரகுநாத மாப்பாண முதலியார் என்பவர். இவ்வாலயத்தில் வருடாந்த மகோற்சவம் எப்போது இடம்பெறுகிறது? ஆடி அமாவாசை கழித்து 6 நாள் கொடியேறி ஆவணி அமாவாசை தீர்த்தம் வரும் வகையில் 25 நாட்கள் இடம்பெறுகின்றது. இவ்வாலயத்தில் சிங்கை பரராச சேகரன் செய்த திருத்தொண்டுகள் யாவை? சிங்க பரராச சேகரன் நல்லூர் ஆலயத்தை மையமாக வைத்து 4 திசைகளிலும் 4 ஆலயங்களை கட்டினான். அருகில் யமுனா ஏரியை அமைத்தான். அதற்கு யமுனா ஏரி என்று பெயரை சூட்டினான். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகின்ற ஆலயம் நைனை நாகபூஷணியம்மன் ஆலயம். நாகபூஷணியம்மன் ஆலயத்தின் அமைவிடம் பற்றி நாங்கள் முதலாவது பார்க்கும் பொழுது, யாழ்ப்பாண குடா நாட்டின் தென்மேற்கே தீவுகள் பல உண்டு. அதில் ஒன்று நைனாதீவு. இந்த நைனாதீவு, நாகதீவு, பிராமணத்தீவு, மணிபல்லவம், மணித்தீவு என்றெல்லாம் அழைக்கப்படும். அங்குள்ள அருளாட்சி செய்கின்ற இறைவியின் பெயர் நாகபூஷணி. நாகபூஷணியை நாகம்மாள் என்றும் நாகேஸ்வரி என்றும் பல பேர் கொண்டு அழைப்பார்கள். 64 சக்தி பீடங்களில் ஒன்றான புவனேஸ்வரி பீடம் என்று அழைக்கப்படுகின்றது நைனை நாகபூஷணி அம்மன் ஆலயம். இந்த ஆலயம் விஜயன் இலங்கைக்கு வருவதற்கு முன் இயக்கர் நாகர் என்ற இனத்தவர்கள் இலங்கையில் இருந்தார்கள். அதில் நாகர் என்ற இனத்தவர்களால் அமைக்கப்பட்ட தலம், வழிபடப்பட்ட தலம் என்பதால் நைனாதீவு என்ற சிறப்பு உண்டு. இவ்வாலயத்தோடு தொடர்புடைய வரலாற்று கதை ஒன்றை நாங்கள் பார்ப்போம். நைனாதீவிலிருந்து வடக்கு புறத்தே உள்ள புளியந்தீவிலிருந்து ஒரு நாகம் தினமும் இவ்வாலயத்து பூ கொண்டு வந்து இந்த அம்மனை தரிசித்து கொண்டு செல்லும். அப்படி ஒரு நாள் நாகம் பூ கொண்டு வரும் வேளையில் அதை கண்ட கருடன் அந்த நாகத்தை கொல்ல நினைத்தது. நாகம் அச்சங்கொண்டு கடலில் உள்ள ஒரு கல்லில் சுற்றி கொண்டது. நாகம் எப்போது வெளியில வரும் என்று எதிர்பார்த்து கருடன் நாகத்தை கொல்வதற்காக எதிர்த்திசையில் உள்ள இன்னொரு கல்லில் அமர்ந்து கொண்டிருந்தது. இதை அந்த வழியால் மரக்கலத்தில் வந்த வணிகன் ஒருவன் பார்க்கிறார். வணிகன் நாகத்தை காப்பாற்றும் பொருட்டு கருடனிடம் நாகத்தை கொல்ல வேண்டாம் என்று வினயமாக கேட்டான்.
கருடனோ நாகத்தை கொல்லாமல் விடுவதென்றால் நீ உன்னுடைய செல்வங்கள் எல்லாம் என் முன் வை, நான் நாகத்தை கொல்ல மாட்டேன். அதற்கேற்ப வணிகனும் தான் ஈட்டி வந்த செல்வங்கள் எல்லாம் கருடன் முன் வைத்தவுடன் கருடன் நாகத்தை கொல்லவில்லை. வணிகன் வீடு போய் சேருகிறார். அந்த இரவு அவனுடைய அறையில் ஒரு பேரொளி ஒன்று தோன்றுகின்றது. அந்த ஒளியை நெருங்கி நெருங்கி போகின்ற பொழுது வணிகன் அது விலை மதிப்பற்ற நவரத்தினங்களிலிருந்து தோன்றிய ஒளி என்று கருதி இது அம்மனின் செயல் என எண்ணி அம்மனுக்கு அந்த இடத்தில் ஆலயத்தை கட்டுகிறார். ஆலய பூசகராக நைனை பட்டரை நியமிக்கிறார். இவ்வாலயத்தின் மூர்த்தி நாங்கள் பார்க்கும் பொழுது ஐந்து தலை நாகபட குடையின் கீழ் அம்பிகை அருளாட்சி செய்கின்றார். இவ்வாலயத்தின் தீர்த்தம் சித்தாமிர்த புஷ்கரணி அல்லது கங்காதர புஷ்கரணி என்று சொல்லப்படும். இந்த ஆலயத்தின் தல விருட்சத்தை நாங்கள் பார்த்தோமானால் வன்னிமரம் தல விருட்சமாக காணப்படும். இந்த ஆலயத்தில் உள்ள பூசை விழாக்களை நாங்கள் நோக்கும் பொழுது நித்திய பூசை, நைமித்திய பூசைகள் கிரமமாக நடைபெற்று வருகிறது. வருடாந்த மகோத்சவம் ஆனி பூரணியை தீர்த்த நாளாக கொண்டு 15 நாட்கள் இடம்பெறுகிறது. அந்த 15வது நாள் தெப்ப திருவிழா இடம்பெறும் பொழுது மிகவும் சிறப்பாக காணப்படும். அலைகடலின் நடுவிலே இறைவி தெப்பத்தில் திருக்காட்சி கொடுப்பது கண்கொள்ளாத காட்சியாகும். மனதை கவர்ந்த விடயமாக காணப்படும். நாங்கள் இலங்கையில் உள்ள ஆலயங்களில் அன்னதானம் வழங்குகின்ற ஆலயங்களாக தினமும் அன்னதானம், நித்திய அன்னதானம் வழங்குகின்ற ஆலயங்கள் செல்வ சன்னதியை குறிப்பிட்டோம். அடுத்தது நைனை நாகபூஷணி அம்மனை குறிப்பிடலாம். இந்த ஆலயத்திலே அமுத சுரவி என்று அழைக்கப்படுகின்ற அன்னதான மடத்தில் திருவிழா காலங்களிலும் ஏனைய சிறப்பான நாட்களிலும் அடியார்களுக்கு அமுது செய்கின்ற மடமாக காணப்படுகின்றது. ஆலயத்தில் காணப்படுகின்ற மடம் அன்னதான மடம் தினமும் அன்னதானம் வழங்கப்படுகின்றது. அதாவது நித்திய அன்னதானம் வழங்கப்படுகின்ற இடமாக நைனை நாகபூஷணியம்மன் ஆலய மடம் விளங்குகின்றது. காப்போத்த சாதாரண பரீட்சைக்கு வந்த கடந்த கால வினாக்களை நாங்கள் பார்ப்போமானால் 2016 புவனேஸ்வரி பீடம் என போற்றப்படும் ஆலயம் எது? நைனாதீவு நாகபூஷணியம்மன் ஆலயம். 2018 வந்த கேள்வி நாங்கள் கங்காதர புஷ்கரணியை தீர்த்தமாக கொண்டு அமைந்துள்ள திருத்தலம் எது? விடை நைனை நாகபூஷணி அம்மன் ஆலயம். பிள்ளைகளை நாங்கள் மதிப்பீட்டு வினாக்கள் சிலவற்றை பார்ப்போம். நைனாதீவு நாகபூஷணி அம்மன் ஆலய மூலமூர்த்தியின் தோற்றம் எத்தகையது? நைனாதீவு நாகபூஷணி அம்மன் ஆலய மூலமூர்த்தியின் தோற்றம் எத்தகையது? 5 தலை நாகபுடையின் கீழ் அம்பாள். இவ்வாலய தல விருட்சம் யாது? வன்னிமரம். இக்கோயிலின் மகோத்சவம் எப்போது இடம்பெறும்? ஆனி பூரணையை தீர்த்த நாளாக கொண்டு 15 நாட்கள் இடம்பெறும். சிறப்பான உற்சவம் எது? தெப்பத் திருவிழா. இக்கோயிலுடன் தொடர்புடைய கதை ஒன்றினை எழுதுக. நாகத்தின் கருடனுடைய கதையை நீங்கள் எழுத வேணும். புளியந்தீவிலிருந்து தினமும் நாகம் பூ கொண்டு வந்து நைனை அம்மனை வழிபட்டு கொண்டு வருகின்ற வேளையில் ஒரு நாள் கருடன் அந்த நாகத்தை கொல்ல எத்தனிக்கின்றது. நாகம் கடலின் தன் உயிரை காப்பாற்றுவதற்காக கடலில் உள்ள ஒரு கல்லில் தன்னை சுற்றி கொள்ளுகிறது. எதிர்த்திசையில் எதிர்ப்பக்கத்தில்
கருடன் ஒரு கல்லில் அமர்ந்திருக்குது. நாகத்தை தருணம் பார்த்து கொண்டு கொல்லுவதற்காக தருணம் பார்த்து கொண்டிருக்கின்ற வேளையில் வணிகன் ஒருவன் அவ்வழியாக செல்கின்ற போது நாகத்தை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய செல்வங்கள் அனைத்தையும் கருடன் முன் வைக்கும் பொழுது நாகத்தை கொல்லாமல் கருடன் சென்று விட்டது. அவர் வீட்டுக்கு செல்லும் பொழுது அவருடைய அறையில் பேரொளி ஒன்று தோன்றுகின்றது. அந்த பேரொளியின் நெருங்கும் பொழுது விலை மதிப்பற்ற நவரத்தினங்களில் தோன்றியதாக அவர் உணர்ந்து அவர் நயினாதீவு நாகபூஷணி அம்மன் ஆலயத்தை கட்டுகிறார். ஆலயத்தின் பூசகராக நயினப்பட்டரை நியமிக்கின்றார். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகின்ற ஆலயம் புன்னச்சோலை ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயமாகும். புன்னச்சோலை ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயம் மட்டக்களப்பு நகரிலிருந்து வடக்கே 4.5 கிலோமீட்டர் தொலைவில் புன்னச்சோலை என்னும் கிராமத்தில் இவ்வாலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தின் பெயரை கொண்டே நாங்கள் புன்னை மரங்கள் நிறைந்த பிரதேசமாக இவ்வாலயம் காணப்படுகின்றது. இந்த ஆலய வரலாற்றை நாங்கள் நோக்கும் பொழுது இந்த ஆலயம் அமைந்துள்ள இடம் முன்னர் அடர்ந்த வனப்பகுதியாக காணப்பட்டது. அந்த ஆலயம் இப்போது இருக்கின்ற இடத்தில் அவ்வழியால் பெரியார் என்னும் அடியவர் சென்று கொண்டிருந்த பொழுது பத்ரகாளி அம்மன் அந்த பெரியார் என்பவருக்கு காட்சி கொடுத்த உடனே அந்த பெரியார் அந்த இடத்தில் மயங்கி விழுந்த திடுக்கிட்டு எழும்பி பார்த்த பொழுது அந்த அதிர்ச்சியில் அவர் எழுந்து பார்த்த பொழுது மயக்கம் தெளிந்து தனக்கு அம்பாள் காட்சி தந்ததை அங்குள்ள மக்களுக்கு அவர் தெரிவித்த உடனே அந்த பெரியார் அந்த செய்தி அந்த ஊரெல்லாம் பரவியது. அந்த பெரியார் அந்த இடத்தில் பத்ரகாளி அம்மன் ஆலயத்தை அமைத்தார். இந்த ஆலயத்தில் இடம்பெறும் பூசை விழாக்களை நாங்கள் பார்க்கும் பொழுது பாரம்பரியமான சடங்குகள் இன்னும் அந்த ஆலயத்தில் பேணப்பட்டு வருகின்றது. பூசைகளை நடாத்துபவர் பூசாரியார் என்று அழைக்கப்படும். பாரம்பரியமான சடங்கில் பிரதானமானது தீமிதிப்பு சடங்கு இடம்பெறுகின்றது. ஆலயத்தின் கருவறை கதவு ஆனி மாதத்தில் 6 நாள் இடம்பெறும் சடங்கில் மாத்திரம்தான் திறந்திருக்கும். ஏனைய காலங்களில் ஆலய கதவு மூடியபடி காணப்படும். இந்த சடங்குகளில் சிறுவர் தொடக்கம் பெரியவர் வரை தீமிதிப்பில் இறங்குவார்கள். மிகவும் பக்திபூர்வமாக அந்த தீமிதிப்பு சடங்கு இடம்பெறும். அடுத்து மாதந்தோறும் பௌர்ணமி தினத்தில் விசேட வழிபாடுகள் இடம்பெறும். அந்த ஆலயத்தை நாங்கள் பார்த்தோமானால் அந்த ஆலயத்தில் இடம்பெறுகின்ற ஏனைய சடங்குகளை நாங்கள் நோக்கும் பொழுது திருக்கதவு திறத்தல், அம்மனை எழுந்தருள பண்ணுதல், கன்னிமார் பிடித்தல், கலியாணக்கால் வெட்டுதல், எதிக்கிளை வெட்டுதல், நெல்லு குற்றுதல் போன்ற சடங்குகள் அங்கு பக்திபூர்வமாக இடம்பெறும். கடந்த காலத்தில் காப்போதா சாதாரண பரீட்சைக்கு வந்த வினாக்களை நாங்கள் நோக்கும் பொழுது ஆலயத்தில் இடம்பெறும் தீமிதிப்பு சடங்குகளின் சிறப்பம்சங்கள் யாவை? இந்த தீமிதிப்பு சடங்குகளில் அந்த ஆலயத்தில் இடம்பெறுகின்ற சடங்குகளில் பிரதானமாக இடம்பெறுவது தீமிதிப்பு சடங்குகளாகும். இந்த சடங்குகளின் போது சிறியவர் தொடக்கம் பெரியவர்கள் வரை பக்திபூர்வமாக அந்த தீமிதிப்பில் இடம்பெறுவார்கள். தீமிதிப்பு சடங்கோடு தொடர்பான ஏனைய சடங்குகளும் இடம்பெறுவதை நாங்கள் அவதானிக்கலாம். அதாவது திருக்கதவு திறத்தல், அம்மனை எழுந்தருள பண்ணுதல், கன்னிமார் பிடித்தல், கலியாணக்கால் வெட்டுதல், எரிக்கிளை வெட்டுதல், நெல்லு குற்றுதல் போன்ற பல சடங்குகள் அங்கு இடம்பெறுகின்றன. மதிப்பீட்டு வினாக்களை நாங்கள் நோக்கும்போது
പുന്നച്ചോലൈ ശ്രീ ഭദ്രകാളി അമ്മൻ ആലയ ചടങ്ങുകൾ എന്തക്കാലത്തിൽ എത്ര നാൾകൾ ഇടംപെറും? ഇക്കോയിലിൻ തോറ്റത്തുടൻ തുടർപുടിയ അടിയവർ പേർ യാത്? ഇക്കോയിലിൽ ഇടംപെറും ചടങ്ങുകളെ വരിസപ്പെടുത്തുക. മുതലാവത് കേൾവി, പുന്നച്ചോലെ ശ്രീ ഭദ്രകാളി അമ്മൻ ആലയ ചടങ്ങുകൾ എന്തക്കാലത്തിൽ എത്ര നാൾകൾ ഇടംപെറും? ആനി മാതത്തിൽ ആറ് നാൾ ഇടംപെറും. അടുത്ത കേൾവി, ഇക്കോയിലും തോറ്റത്തുടൻ തുടർപുടിയ അടിയവർ പേർ ജാത്? പെരിയ. അടുത്ത കേൾവി, ഇക്കോയിലിൽ ഇടംപെറും ചടങ്ങുകളെ വരിസപ്പെടുത്തുക. അതാവത് തിരുക്കഥവ് തുറത്തൽ, അമ്മനെ എഴുന്തരുള പണ്ണുതൽ, കന്നിമാർ പിടിത്തൽ, കല്യാണക്കാൽ വെട്ടുതൽ, എരിക്കിളെ വെട്ടുതൽ, നെല്ലുകുറ്റുതൽ പോണ്ടന ഇടംപെറുന്നത്. പിള്ളേകളെ, കാപ്പോത്ത സാധാരണ പരീക്ഷയ്ക്ക് പൊതുവാക ആലയങ്ങൾ തുടർബാക വിനാക്കൾ വരുമ്പോഴത് നാങ്കൾ അവതാനിക്കപ്പെട വേണ്ടിയ വിഷയങ്ങൾ ചിലവറ്റെ നിങ്ങൾ അറിഞ്ഞിരിക്ക വേണ്ട. ഒരു ആലയത്തെ പറ്റി കേൾക്കുമ്പോഴത് അല്ലത് ആലയത്തെ പറ്റി വിനാ എളുപ്പുമ്പോഴത് നിങ്ങൾ മികവും മുഖ്യമായ വിഷയങ്ങളെ മറ്റും കരുത്തിൽ കൊള്ള വേണ്ടും. അതാവത് കുറിപ്പിട്ട ആലയം എന്ത കടവളുക്കുറിയ ആലയം? അടുത്തത് ഇന്ന് ആലയം അമൈന്നുള്ള ഇടം, എന്ത ഇടത്തിൽ ഇന്ന് ആലയം അമൈന്നുള്ളത്? ഇന്ന് ആലയത്തിൻ പണ്ടയ വരലാറ് അല്ലത് ഐനീക കഥ അത് തിരിഞ്ഞെടുക്ക വേണ്ടും. അടുത്തത് മൂർത്തി, തലം, തീത്തം, തലവൃക്ഷം അറിഞ്ഞിരുത്ത വേണ്ടിയ വിഷയങ്ങളാകും. അടുത്തത് ഇന്ന് ആലയത്തിൽ വരുടാന്ത മഹോത്സവം എപ്പോൾ ഇടംപെറുകത്? എത്ര നാൾക്കൾ ഇടംപെറുകത്? അതോടു ഏനിയ സിറപ്പാണ് വിളാക്കൾ ഏതും ഇടംപെറുകതാ? അതെ അറിഞ്ഞു വെച്ചിരിക്ക വേണം. അടുത്ത് ഇന്ന് ആലയത്തോടു തുടർപുടിയ നൂൽകൾ, മടങ്ങൾ ഏതാവത് ഇരുന്നാൽ അതെ നിങ്ങൾ കരുത്തിലെടുക്കപ്പെട വേണ്ടും. ഇതൈവിട കുറിപ്പിട്ട ആലയത്തിൽ ഏതാവത് വിശേഷ അംശങ്ങൾ കാണപ്പെടും? ഇപ്പൊ നാങ്കൾ കൊക്കട്ടി ചോലി താന്തോട്ടി സ്ഥലത്തെ പറ്റി പാകുമ്പോഴത് ഇലങ്കയിലെ മികവും ഉയരമാണ് കൊടിത്തമ്പമുള്ള ആലയം ഇത്. നാങ്ങൾ കൊക്കട്ടി ചോലി താന്തോട്ടി സ്ഥലം ചൊല്ലുക. അതേപോലെ നിത്യ അന്നദാനം വഴങ്ങപ്പെടുക്കുന്ന ആലയങ്ങൾ ഇവൈ: നൈനാദ്വീപ്, നാഗഭൂഷണിയമ്മ, സെൽവച്ചനദി, മുരുവൻ കോയിൽ. അതേപോലെ നിത്യ പൊങ്കൽ ഇടംപെറുകുന്ന ആലയം മാനിപ്പായ് മരുതരി വിനായകർ ആലയം. നിത്യ ആക്കിനി വളർക്കപ്പെടുകുന്ന ആലയം എന്താ? അത് പൊന്നമ്പലവാണീശ്വരം. അപ്പ ഇപ്പടിയാക ഉലക പെരുമഞ്ചം എന്ന സിറപ്പിക്കപ്പെടുകുന്ന ആലയം എങ്കുള്ളത്? യാഴ്പ്പാണത്തിൽ ഇടിവിൽ കന്ദസ്വാമി പോയി. അപ്പടി ചില ആലയങ്ങൾക്കെന്റെ ചില വിശേഷ അംശങ്ങൾ കാണപ്പെടുമായും നാങ്ങൾ അതെയും കരുത്തിൽ കൊള്ളപ്പെട വേണ്ടും. ഇപ്പടിയാണ് വിഷയങ്ങളെ തൊകുത്തു നാങ്ങൾ അട്ടവണപ്പെടുത്തി പാർക്കുമ്പോഴത് ഇലകുവാക ഇന്ന് ആലയം തുടർബാന വിനാക്കൾക്ക് സുലഭമാക വിടയളിക്ക മുടിയും, സിറന്ത പെറുപേറുകളെ പെറ മുടിയും. ആലയം സൈവസമയ വിനാപത്രത്തിക്ക് പകുതി രണ്ട് വിനാക്കൾക്ക് 2.3.5 എന്ന അടിപ്പടയിലാണ് പുള്ളി വഴങ്ങപ്പെടുന്നത്. 2 മാതിരിയും കൂടെ വിടയമയോണം. 3 എന്ന് சொன்னால் അതுக்கேற்ற മാതിരി കൂടെ വിടയമയോണം. 5 എന്ന് சொன்னால் 5 വിടയങ്ങൾ വരക്കൂടിയ മാതിരി വിടയമയ വേണ്ടും. അതക്കേറ്റാ പോൽ നിങ്ങളെ തയ്യാറെടുത്തിക്കൊള്ള വേണ്ടും. சிறுகுறிப்போ 5 வரும், 2 சிறுகுறிப்பு எழுத வேண்டி வரும். அந்த சிறுகுறிப்பில் கேட்கப்படுகின்ற சிறுகுறிப்பில் குறைந்தது 5 விடயங்களுக்கு மேற்பட்ட பாயிண்ட்ஸ்களை நாங்கள் குறிப்பிட்டால்தான் எங்களால் அந்த முழுமையான புள்ளிகளை பெற முடியும்.
ஆலயம் தொடர்பான விஷயங்களுக்கு, ஆலயம் தொடர்பாக கேட்கப்படும் கேள்விகளுக்கு இப்படியாக முக்கியமான சில விஷயங்களை நாங்கள் கருத்தில் கொண்டு அதை நாங்கள் அட்டவணைப்படுத்தி பார்க்கும் பொழுது ஆலயங்கள் தொடர்பான வினாக்களுக்கு சுலபமாக எங்களால் விடையளித்து சிறந்த பெறுபேறை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மாணவர்களே, நாங்கள் இன்று தரம் பத்தில் உள்ள சைவநறி பாடத்தில் அலகிலுள்ள ஈழத்து ஆலயங்கள் பற்றி நாங்கள் கற்றோம். அந்த வரிசையில் கழுதாவளை பிள்ளையார் ஆலயம், கொக்கட்டிச்சூளை தாந்தோன்றீஸ்வரர் ஆலயம், நல்லூர் கந்தசுவாமி கோயில், நைனை நாகபூஷணியம்மன் கோயில், புன்னச்சோலை ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயங்கள் பற்றி நாங்கள் இன்று கற்றோம். இந்த ஆலயங்கள சிறப்புகள், ஆலய வழிபாடுகள், ஆலயத்தில் காணப்படுகிற விசேட அம்சங்களை நீங்கள் கற்று உயர்ந்த மதிப்பெண்களை பெற்று நல்ல பெறுபர்களை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன்.